கர்த்தர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் முதல் வாரம் முதல் ஞாயிறு 3:12-20-23 நம்புவோம். படி ஏற்பாட்டில் காணப்படும் மேலான ஜபங்களில் எசையா 63:7-64:12 இன்றைய வாசகம் இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. திருவருகை காலத்தின் அடிப்படையான நம்பிக்கையை இந்த ஜபம் வலியுறுத்துகிறது. கடவுளை நம்பினோ கைவிடப்படா என்ற கருத்து இந்த ஜபத்தில் இழையோடுகிறது. இது பாபிலோனிய தலைக்கு பின் கிமு 587 பாடப்பட்டது. அழுவோம். பாபிலோனியன் எருசலேமையும் அதன் திருத்தலத்தையும் அழித்து சாம்பலாக்கினர். இஸ்ரவேலர் இறைவனோடு செய்த உடன்படிக்கையில் இருந்து தவறினர். தம் உள்ளங்களை கடினமாக்கிக் கொண்டு பாவ சேற்றிலே புரண்டனர். இறைவன் தங்களை அழைக்கும் முன் என் நிலையில் இருந்தனரோ அந்நிலைக்கு திரும்பிவிட்டனர். புதிய பாவங்கள் பழைய பாவ நிலையை மிஞ்சிவிட்டன. பாவம் செய்தோம், அவற்றிலேயே நெடுங்காலமாய் விழுகிறோம் என்று கண்ணீர் விடுகின்றன. நமது நிலை இதிலிருந்து ஒன்றும் வேறுபட்டதில்லை. எல்லோரும் பாவம் செய்தோம். ரோமையர் 5:12. மீட்பர் வரும். இந்நிலையிலேயே இஸ்ரவேலுக்கு உறுதுணையாக வரக்கூடியவர் இறைவன் ஒருவரே. எனவே அவரை கூவி அழைக்கின்றனர், நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் மீட்பர், எங்கள் பக்கமாய் திரும்பியல்லும், வானத்தை கிழித்து நீர் இறங்கி வரமாட்டீரா, உம்மை போன்று செயலாற்றும் கடவுள் உண்டா என்பன போன்ற சொற்களால் அவரிடம் கதறி அழுகின்றனர். திருவருகை காலத்துக்கு ஏற்ப மணலை இதுவன்றோ இறைவன் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தள்ளி செங்கமல பொற்பாதம் தம் தந்தருளும் சேவகன் என்று திருவாசகம் சொல்லுகின்றது. இறைவன் இயேசு நம் உள்ளங்களிலும் நம் இல்லங்களிலும் ஊரிலும் நாட்டிலும் வருகை தர வேண்டுமாயின், அவருடைய அரசு நம்மை முழுவதையும் ஆட்கொள்ள வேண்டுமாயின், ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நாமும் கடவுளின் மீட்பு என்ற பெயர் கொண்ட இயேசுவிடம் மத்தேயோ 1:21-23 கதறி அழுவோம். நம் பாவங்களை எடுத்து கூறி பாவம் செய்தும் சாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று புலம்பி அழுவோம். நமது இழிநிலையை எடுத்து சொல்லி குமுறி அழுவோம். அடிகளை நினைத்திட்டு அழுமலர் கண்ணினை அடிவர் அடியவர் கல்ல அறிவறியது அவன் திருவடியினை இரண்டும். அடிகளை நினைத்திட்டு அழுமலர் கண்ணினை அடியவர் கல்ல அறிவது அரிது அவன் திருவடியினை இரண்டும். சுந்தரன் உறுதியாக வருவார். கடவுள் தந்தையும் இயேசு மீட்பரும் பிள்ளையின் அழுகுரல் கேட்ட தாயென ஓடி வந்து உறுதுயர் களைவர். நம் பக்கம் தாயினும் சால பறிந்து திருவாசகம் தன் கண்களை திருப்புவதோடு மட்டுமன்றி வானத்தை கிழித்து கொண்டு நம் அருகே இறங்கி வருவார். நம்மை எதிர்கொண்டு வந்து சந்தித்து நமக்காக செயலாற்றுவார். இது திண்ணம். இதுவே நமது நம்பிக்கை. எங்களுக்கு மீட்பு கிடைக்குமா என்ற வினாவிற்கு விடைத்தான் நாம் கொண்டாட இருக்கும்
கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. ஏனெனில் இயேசு என்னும் வார்த்தைக்கு அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இயேசு என்னும் வார்த்தைக்கு அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். மத்தேயு 1:21 என்பதே பொருள். இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் 1:3-9. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் முன்னுரையில் இருந்து இன்றைய வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. கொரிந்தியருக்கு இறைவன் செய்யவிருந்த நன்மைகளை எடுத்து கூறி அவற்றுக்காக பவுலடியார் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். அதே வேளையில் அவர்களுடைய கடமையையும் எடுத்துரைக்கிறார். முன்னைய நலன்கள். கடந்த காலத்தில் இறைவன் கொரிந்தியர்களுக்கு எண்ணறிய நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்கள் பால் இறையருள் பொங்கி வழிந்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:4, 2 கொரிந்தியர் 8:9, பிலிப்பியர் 2:6-8. நம்பிக்கை, சொல்வன்மை, அறிவு, தளராத ஊக்கம், அன்பு, 2 கொரிந்தியர் 8:7 முதலியவற்றிலும் இறைவன் இவர்களை வளர்ச்சியடைய செய்திருக்கிறார். இது மட்டுமன்று தூய ஆவியாரின் ஞான கொடைகள் கலாத்தியர் 5:22, 1 கொரிந்தியர் 1:7 அனைத்தையும் அவர்களுக்கு தந்துள்ளார். இந்த இறையர்களும் ஞான கொடைகளும் பிற வரங்களும் கொரிந்தியர்பால் இறைவன் கொண்ட அளவற்ற பரிவன்பின் வெளிப்பாடுகள். இன்று இந்த கொரிந்தியர்கள் நாமே இறைவன் நமக்கு கொடுக்காது விட்ட நன்மைகள் என்ன? பெற்ற நலன்களுக்கு நன்றியுள்ளம் படைத்தவர்களாய் இருக்கிறோமா? நன்றி கடனை இறைவனுக்கு தெரியப்படுத்துவது, அவன் நம்மிடை வந்து மேலும் நலப்பல அருள வழியாகும் என்பதை உணர்ந்து செய் நன்றி உடையவர்களாக வாழ முயல்வோம். நன்றி மறப்பது நன்றன்று. வருங்கால ஆசீர்வாதங்கள். எதிர்காலத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 8. குற்றம் குறைய குணம் மேவிட அருள் உற்றவரே ஆவிக்கு உறவா தாயுமானவர் பாடுகின்றார். பாவிகளை தண்டிக்கும் அந்நாளில் Amos 5:18-20, Jeremiah 30:5-17, Esaiah 26:2-6:21 நம்மை நல்லவர்களாகி காப்பாற்றுவார். Malachiah 3:19-23, Esaiah 26:20-27. இறை தீர்ப்பு நாளில் நம் கண்ணீர் அனைத்தையும் துடைத்துவிட்டு நமக்கு புது வாழ்வு அளிப்பார். Tiruvelipadu 21:1-4. இப்புது வாழ்வை இவ்வுலகிலே நமக்கு அளிப்பதற்காக இறைமகன் மனு ஒரு எடுக்கிறார். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். Tiruvelipadu 21:3. நம்பிக்கையோடு இவ்வருகையை எதிர்பார்ப்போம். இறுதி நாளிலே நம்மை உறுதிப்படுத்தும் இறைவன் 1:8 தம்முடைய வருகையாலே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தெம்பும் சக்தியும் உறுதியும் அளிப்பார்கள். இன்றைய அழைப்பு, தற்போது நாம் அவரோடு நட்புறவு கொள்ள இறைவன் நம்மை அழைக்கிறார். இறைவுடன் நட்புறவு கொள்வது என்பது இறை மக்களிடம் நட்புறவு கொள்வதாகும். நடமாடக் கோயில் நம்பர் குன்றியில் படமாடக் கோயில் பகவர்க்கத்தாமே என்று திருவாகம் சொல்லுகின்றது. தொன்மு கிறிஸ்தவர்கள் தம்மிடையே ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் வாழ்ந்தது போல திருத்துதர் பணி 2:42-47, 4:32-35 நாமும் ஒருவரோடு ஒருவர் நட்புறவுடன் வாழ வேண்டும் என்பதே அவரது அழைப்பாகும்.
இயேசுவின் வருகைக்கு நம்மை தயாரிக்க மேலான வழி இயேசுவின் பிள்ளைகளாகிய இறை மக்களுக்கு நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வரவேற்பு அளித்து உபசரிப்பது ஆகும். சிறப்பாக இயேசுவின் சின்ன சிறிய சகோதரர்கள் ஆகிய ஏழை எளியவருக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, உந்த உரையில் அளிப்பதாகும். மண்ணினை பிறந்தார் பெரும் பயன் மதி சூடும் அண்ணலார் அடியா தமை அமுது செய்வித்தல் என்று பெரிய புராணம் பாடுகிறது. எனவே அன்பு செயல்கள் வழி இத்திருவருகை காலத்தில் இயேசுவை அணுகி வருவோம். வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு வேண்டார் நமக்கு வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் வருகையாக அமையும். நற்செய்தி மார்க்கு 13:37. திருவருகை காலத்தில் நாம் எந்த முறையிலே இறைவனின் வருகைக்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி எடுத்து எம்புகிறது. ஆண்டவரின் இறுதி வருகைக்கு ஏற்றவாறு விழித்திருந்து காத்திருப்போமா? அத்தகைய விழிப்புணர்வு திருவருகை காலத்தில் நம் வாழ்விலே முக்கிய இடம் பெற வேண்டும். கடமைகளை செய்வோம். நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கை நிலைக்கேற்ற கடமைகள் உள்ளன. வீட்டு தலைவன் தன் உடைமைகளை ஒப்படைப்பது போல மத்தேயு 25:14-30 இறைவனும் நம் ஒவ்வொருவருக்கும் பணித்தளங்களை குறிப்பிட்டு தந்திருக்கிறார். தந்தை, தாய், குழந்தைகள், கணவன், மனைவி, ஆசிரியர், தொழிலாளிகள், பணக்காரன், ஏழை, ஆண், பெண் என்ற முறையிலே நமக்கு உரிமைகள் உண்டு, கடமைகளும் உண்டு. இந்த கடமைகளை நாம் சரிவர செய்தல் வேண்டும். இவை நம்மை அடுத்த கடமைகள் அன்று சிறப்பாக பிறரை அடுத்தன. என் கடன் பணி செய்து கிடப்பது என்பார் அப்பரடிகள். இக்கடமைகளை பொறுத்தே இறைவன் நமக்கு தீர்ப்பு அளிப்பார் என்பது திண்ணம். ஒரு தாளத்தை பெற்று 10,000 அதை ஒழித்து வைத்தவன் நிலையில் இருக்கிறோமா? அல்லது 5 தாளத்தை பெற்ற மேலும் 5 தாளத்தை சம்பாதித்தவனை பின்பற்ற வாழ்வு நடத்துகிறோமா? மத்தேயு 25:14-30 திருவருகை காலம் நமது கடமைகளிலே பொறுப்புணர்வை வளர்க்க நம்மை தூண்டிவிடும் காலம் என்பதை மறக்க கூடாது. கடமைகளில் தலையாயது அன்பு. வீட்டு தலைவன் திரும்பி வரும் நேரம் வேலையாளுக்கு தெரியாது. அவன் எந்நேரமும் வரலாம், வந்ததும் கணக்கு கேட்கலாம். அன்றாடம் நடக்கும் எதிர்பாராத நிகழ்ச்சிகளாக சாலை விபத்துகள், இருதய நோய் இறப்புகள், தொழில் சாவுகள் முதலியன. காயமே, இது பொய்யடா, காற்றெடுத்த பையடா என்று கூறாது முழங்கிக் கொண்டிருக்கின்றன. நாளிதழ்கள் ஒவ்வொரு தினமும் நமக்கு புகட்டும் பாடம் இதுவே. இன்றிருப்போ நாளை இல்லை என்ற நியதி நாம் யாரும் அறிந்த ஒன்றே. அதே வேளையில் எப்போது, ஏன், எங்கு, யாருக்கு என்பது யாவரும் அறியாத ஒன்று. எனவே என் நேரமும் தயாராக இருத்தல் இன்றியமையாதது. நீ நாளும் நன்னெஞ்சே, நீ நாளும் நெஞ்சென்றே, நினைக்கண்டாய் யார் அறிவாய், சாணாலும் வாழ்நாளும் நீ நாளும் நஞ்சென்றே, நீ நாளும் நன்னெஞ்சே, நினைக்கண்டாய் யார் அறிவார், சாணாலும் வாழ்நாளும் என்று சம்பந்தர் பாடுகிறார். இயேசுவின் திருப்பிறப்பு இத்தகைய விழிப்பு தன்மையை நம்மிடம் உண்டாக்க வேண்டும். அவர் வர இருப்பது நமக்கு தெரியும், ஆயினும் விழிப்பாய் இருக்கிறோமா? இத்திருவரை காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி அவரை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வரவேற்க தயாராக இருக்கின்றோமா? அவர் அமைதியின் அரசர் லூக்கா 4:19
நம் உள்ளங்களிலே அமைதி நிலவுகிறதா? 1 யோவான் 4:8. நாம் அன்பினால் உந்தப்பட்டு அவருடைய இல்லங்களில் உதவுகிறோமா? அவர் நீதியை நிலைநாட்டுங்கள். Luke 4:19. நாம் நீதியை நிலைநாட்டு வேட்கை கொண்டாராக. Matthew 5:6 மக்களுடைய நீதி நியாயம் நிலவ உழைக்கின்றோமா? அவர் தந்தையால் பக்தியும் பற்றும் நிறைந்தவர். Yohan 15:10. நமது பக்தி முயற்சிகள் வெறும் வெள்ளி ஆச்சாரங்களா, அல்லது உள்ளத்தின் ஊற்றிலிருந்து வெளிப்படுபடவா? அவர் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தவர். Yohan 4:34-14:21. இறைவனுடைய கட்டளைகள், திரு அவையின் கட்டளைகள், இவற்றை எம்முறையிலே பின்பற்றி வாழ்க்கையை அமைக்க முயல்கின்றோம்? விழிப்பாய் இருக்கின்றேனா? இயேசுவை வரவேற்க தயாராக இருக்கின்றேனா? தயாராக இருக்க திருப்பலியில் வர வேண்டுமோ? ஆண்டவர் நம்மை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.